பசுமை விவசாயம் யூடியூப் சேனல் பார்க்குறவங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். என் பேர் பாலசுப்ரமணி, எக்ஸ் ஆர்மி, தேனி மாவட்டம் தப்புக்குண்டில். நான் வந்து ஜவான் பயோ வெரிமிடெக் அப்படிங்கிற ஒரு பேரில் மண்புழு உரம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடந்த 24 வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்குள்ளே நீங்கள் மண்புழு உரம் எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன், கேளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் தயார் பண்ணுறதுக்கு ஒரு தொட்டி வடிவம் தேவை இருக்குது. இந்த தொட்டி பார்த்தீங்கன்னா நீளம் வந்து 10 அடியிலிருந்து 25, 30, 40, 50 அடி, 60 அடி கூட வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து என்னுடைய ஃபார்மில் என்ன போட்டிருக்கேன்னா ஒரு 40 அடி நீளம் தொட்டி போட்டிருக்கேன். அகலம் வந்து 4 அடி போட்டிருக்கேன். ஆழம் வந்து 1 அடி போட்டிருக்கேன். இந்த தொட்டியில் நான் என்ன பண்ணுறேன், ஃபீடிங்னு சொல்லியாச்சுன்னா மாட்டு சாணம் புல் பண்ணியிருக்கேன். இந்த மாட்டு சாணம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் உள்ளே போடுறேன். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம் பச்சையாக வந்ததை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் உலர்த்திருக்கேன். ஏன்னா அந்த வந்து பச்சையாக இருக்கிற சாணம் வந்து உணர்ந்ததுக்கப்புறம் போட்டோம்னா தான் நம்ம கொடுக்குற அந்த ஈரப்பதத்தை வந்து உறிஞ்சு அது வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அப்போ இந்த மண்புழு என்ன பண்ணோம்னா அந்த சாஃப்டாக இருக்கிற அந்த சாணத்தை சாப்பிட்டு நமக்கு உரமாக கொடுக்கும். ப்ளஸ் வந்து அது முட்டை போடும், குஞ்சு பொரிக்கும், அதனுடைய பாப்புலேஷனை வளர்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபீடிங் போட்டிருக்கேன், தொட்டி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிழலுக்கு அப்படி நான் மேலே பந்தல் போட்டிருக்கேன். இந்த பந்தல் பார்த்தீங்கன்னா கிடுகு, அதாவது தென்னை மர கிடுகில் வந்து பந்தல் போட்டிருக்கேன். இந்த பந்தல் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து நல்லா கூலிங்காக இருக்கும். எவ்வளோ வெயில் அடித்தாலும் இந்த புழுவுக்கு தேவையான அந்த டெம்பரேச்சரை வந்து மினிமைஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் வந்து கிடுகு பந்தல் போட்டிருக்கேன். இந்த கிடுகு பந்தல் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து மாற்றி அமைக்க வேண்டியது வரும். ஏன்னா கிடுகு பந்தல் 2 வருஷத்துக்குள்ளே என்ன ஆகுனா டேமேஜ் ஆகிடும். அப்புறம் நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம். இதுக்கு வந்து அதிக செலவெல்லாம் ஆகாது. இந்த கிடுகை மட்டும் எடுத்துகிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். மரமெல்லாம் வந்து ஒரு 10 வருஷம் கூட தாங்கும். அதனால் செலவுகள் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அவ்வளோவா செலவு ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புழு எப்படி வந்து இதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ புழு பார்த்திங்கன்னா இந்த ஃபீடிங் போட்ட இந்த குஞ்சு புழுக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட்டுட்டு வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டது. இதிலிருந்து இனி ஒரு வாரம் முன்னாடி போட்டது பார்த்திங்கன்னா புழு ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ வந்து புழுவெல்லாம் வந்து கீழேயே இருக்கும். அந்த ரொம்ப அதிகமாக இருக்கிறத நம்ம இப்போ போய் பார்க்கலாம். இந்த புழு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா இந்த புழுவெல்லாம் வந்து அந்த சாணத்தில் சாப்பிட்றதுக்கு எல்லாமே முண்டி அடிச்சுக்கிட்டு வந்து ஒன்று சேரும். கட்டியாக போட்டாலே இந்த கட்டிக்குள்ள புழுவெல்லாம் போய் ஏறிட்டு இந்த கட்டியவே என்ன பண்ணிடணும், அப்படியே பவுடராக மாற்றிடும். இது வந்து புழு மேலே ஏற ஏற நம்ம ஃபீடிங்கை ஒசத்திடுவோம். ஒசத்திட்டு ஃபுல்லாக ஆனதுக்கப்புறமா அது வந்து உரமாக மாறிடும். இப்போ ஃபுல்லாக ஒசத்திட்டு உரமாக மாறி இருக்கிற தொட்டியை நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு பூரா உரமாக மாற்றிருக்கு பாருங்கள். அதில் புழுவும் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் பார்த்ததை விட இது வந்து சாணம் வந்து உரமாக மாறியிருக்கும். அதில் புழுவும் இருக்கும், அந்த சாணம்லாம் உரமாக மாறி இருக்கும், நல்லா பவுடராக இருக்கும், கலர் மாறி இருக்கும். அப்போ இது வந்து உரமாக மாறிடுச்சு. இதை என்ன பண்ணலாம், நம்ம உரமாக மாறினதுக்கு அப்புறமா நம்ம சல்லடையில் சலிப்போம். அங்கே இருக்கிற சல்லடையில் போட்டு சலிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உரம் நம்ம எடுத்துக்கலாம். புழுவை வந்து நம்ம இந்த தொட்டிக்கு திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து தொடர்ந்து நம்ம வந்து ஒரு பேட்ச்னு சொல்லியாச்சுன்னா 40 to 50 நாள் ஒரு பேட்ச். அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம மண்புழு தயார் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சலித்ததுக்கப்புறம் அந்த புழுவெல்லாம் அதில் விட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டில் பார்த்தது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சாணத்தெல்லாம் போட்டு ஏற்றி இந்த மாதிரி ஒரு 40-50 நாள் ஆயிடுச்சுன்னா உரம் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ உதாரணத்துக்கு ஒரு 50 நாளைக்கு ஒரு தடவை நம்ம ஒரு பேட்சாக ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். புழு நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த புழுவையும் விற்கலாம், நம்ம உரத்தையும் விற்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து தொழிலில் வந்து ரொம்ப லாபகரமாக பண்ணலாம். இதில் வந்து ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப அவசியம். அதேமாதிரி நிழலை மெயின்டைன் பண்ணுறதும் அவசியம். நிழல் மெயின்டைன் பண்ணுறது, ஈரப்பதம் மெயின்டைன் பண்ணுறது, சாணம் வந்து நல்லா கொடுக்குறது, இதெல்லாம் இந்த தொழிலில் உண்டான விஷயங்களை நல்லா கவனிச்சிட்டோம்னா நமக்கு புழுவும் நல்லா வளரும், ப்ளஸ் உரமும் நல்லா தயார் பண்ணலாம். நமக்கு வந்து தொழிலையும் நல்லா லாபம் எடுக்க முடியும். இப்போ இதே மாதிரி நீங்கள் வந்து
கவனம் செஞ்சு நீங்கள் தொழில் பண்ணீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு உரம் விற்பனையில் மண்புழு விற்பனையில் உங்களுக்கு ரெண்டு விதமான லாபம் கிடைக்கும். தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த தொழிலில் முன்னேறிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இதுவரைக்கும் நம்ம வந்து மண்புழு உரம் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் மூலமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வந்துச்சுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகத்தை நீ நிவர்த்தி பண்ணுறதுக்கு எந்த நேரம் வேணும்னாலும் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்க தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.